வெளிப்பாடு புத்தகம் 21:24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அங்கு வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. 25 நாம் 24 பார்த்தோம். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கொண்டு வருவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், சாதாரண விசுவாசிகள். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, அதோட சேர்த்து வசனம் சொல்லப்படுகிறது, பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை கொண்டு வருவார்கள். அப்போ நம்ம அதை யோசித்தோம், பூமியின் ராஜாக்கள் மகிமையை கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி? இங்கே தான் ராஜா, பரலோகத்தில் அங்கேயும் ராஜாவாக இருப்பார். அப்போ எத்தனை ராஜா? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜன்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் ராஜாவாக அங்கே அப்படிங்கிறப்ப நாமெல்லாம் மறுபடியும் அங்கே ராஜா பிரஜை அப்படின்னு இருப்போமா என்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்பொழுது வேதத்தில் கர்த்தர் சொன்னதை மத்தேயு 19:21 சொன்னதை நாம் பார்த்தோம். அதாவது என் நாமத்து நிமித்தமாவது உன் சொத்தையோ நிலத்தையோ தாயோ தகப்பனையோ நான் அந்தஸ்தையோ அண்ணன் தம்பி அக்கா மனைவி எதுவாக இருந்தாலும் நீ விட்டால் அது 100 மடங்கும் தருவேன், இந்த ஜீவனை நான் உனக்கு பரலோகத்தில் தரேன் என்று சொல்லியிருக்கார். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம் தாவீது ராஜா பரிசுத்தாவியினால் வழிநடத்தப்பட்டவர். அவரிடத்தில் அநேக குறைவுகள் உண்டு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தேவன் என்னுடைய சிநேகிதன் என்று சாட்சி கொடுத்தவர் தாவீது ராஜா, வேற யாரையும் தேவன் சாட்சி கொடுக்கவில்லை. உண்மை உள்ளவன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தது மோசே. இது ரெண்டு பேரும் சாட்சி தான். அப்போ யோகி குரு சாட்சி சொல்லியிருக்காரு, மற்ற யாருக்கும் தேவன் சாட்சி சொல்லவில்லை. ஆனால் அந்த தாவீது தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தினாலேயும் என்ன ஆயிடுச்சு, அவர் தன்னுடைய பதவியே சில நேரத்தில் விலகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கடவுள் மேல் பயத்தினால் அவர் சவுல் மேலே கையை போடலை ஐயா. சத்ருவினால் அவன் கொலை செய்யப்படும் 4 வரைக்கும் காத்துட்டுருந்தான். அதாவது சவுலை தேவன் ராஜாசனத்தில் இருந்து தூக்கி விட்டவர். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜாசனம் எடுத்து போட்டான்னு பயந்துட்டு போறார். எப்படி? தேவன அபிஷேகம் பண்ணப்பட்டவனே நான் கொல்ல மாட்டேன். எதுக்கு அந்த சிந்தனை அவனுக்குள் வந்தது? இல்லைன்னா செஞ்சிருக்கணும். தேவனை தூக்கி போட்டாச்சு, சேர்ல இறங்கி போடான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வந்து செய்யல. கர்த்தர் மேல இருக்கின்ற நம்பிக்கை அந்த விசுவாசத்தின்படி என்ன ஆயிடுச்சு, அவன் விட்டு கொடுத்தான். இப்படி தேவனுக்காக எதெல்லாம் விட்டு கொடுத்தோமோ அது 100 மடங்கு தரேன்னு சொல்றார், நித்த ஜீவனம் போல தரேன்னு சொல்றார். அப்படி என்றால் அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அங்க அவர் கொடுக்கிறார். நான் பார்த்தோம் அது. ஆனால் எல்லாரும் அந்த வெளிச்சத்தில் தான் நடப்பாங்க இல்லையா. அந்த மகிமை என்றதை நாம் பார்க்குறோம், எல்லாரும் ஒரே மகிமையில் இருப்பார்கள். சின்ன வித்தியாசம், கனத்தை கொடுப்பார்கள். இதை தொடர்ந்து நாம் எந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்றால் 26 தான் வாசிக்கணும். 25 அதுக்கு நடுவில் வந்திருக்கு. தொடர்ந்து வாசிக்க வேண்டியது 26. 26 பார்த்தால் உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். அப்புறம் தான் 25 கண்டினியூட்டி இருக்கும். நான் வாசித்து கேட்குறேன் பாருங்க, 24:26. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். 26 உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். பார்த்தீங்களா, அப்பதான் கண்டினியூஷன். ஆனால் அதுக்கு நடுவில் 25 போட்டிருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெளிப்பாடு புத்தகம் என்பது 1, 2, 3, 4 எழுதப்பட்டதல்ல. வெளிப்பாடு புத்தகம் என்பது பசில் போல எழுதுனது. இதை நாம் ஜோடிச்சு பார்த்தாதான் அதனுடைய உண்மை தெரியும். படிக்கிறது போல, மற்ற சுவிசேஷங்கள் படிக்கிறது போலே வெளிப்பாடு படித்தாச்சுன்னா ஒன்றும் புரியாது. நானும் படிச்சிருக்கேன் வெளிப்பாடுன்னு சொல்ல முடியுமே தவிர அதில் இருக்கின்ற விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் என்ன பண்ணோம், சில அதிகாரங்கள் விட்டு
அப்புறம் அதை படித்து அதுக்கப்புறம் வேற அதிகாரங்கள் படிக்கிறதோடு வேற விஷயங்கள் பார்த்து படித்து வந்ததுனால அந்த விஷயங்கள் முத்திரைகளும் அந்த துத்து அந்த எக்காலமும் பொற்பாத்திரமும் இல்லை நமக்கு அது புரியக்கூடிய விஷயம் அதுதான். இல்லைன்னா அநேகர் படிக்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது கடினம். இதில் படிக்கும்போது 24க்கு பிறகு 26 படித்தா தான் அதனுடைய கண்டினியூஷன் இருக்கு. அப்போனா புரியுது உலகத்தார் தங்களுடைய மகிமை கனத்தையும் பரலோகத்திலும் கொண்டு வருவார். அது எப்படி உலகத்தான் எப்படி கொண்டு வருவார்? உலகத்தான்ன்றது நாம் சிந்திக்கிறது நம்ம ஒரு வார்த்தை கேட்குறோம் அடிக்கடி அந்த விசுவாச போனகே சர்ச்சில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. விசுவாசிகள் மற்றவர் அவங்களும் உலகத்தார் நம்ம விசுவாசிகள். ஆனால் இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா ராஜாக்கள் பிரஜைகள்ன்றது போல பிரஜைகள் தான் உலகத்தார் என்று சொல்லப்படுகிறது. ராஜாக்கள் அல்ல இவர்கள், இவர்கள் சாதாரண ஜனங்கள். இல்லாம நாம் சிந்திக்கிறது போல உலகத்தார் என்ற அவிசுவாசிகள் அல்ல இந்த ஜனங்கள். நல்லா விளக்கம் அவங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா உலகத்தார் என்று நாம் சிந்திக்கின்ற இங்க ஒரு உலகத்தில் இருக்கின்ற அவிசுவாசிகள் அல்ல இங்க சொல்லப்படுகின்ற உலகத்தார். அப்படி என்றால் அவிசுவாசிகளும் அவருடைய மகிமை கணத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு வராங்கன்னா பரலோகம் என்ன? ரயில்வே ஸ்டேஷனா? வரவங்க போறவங்க எல்லாம் உள்ள போய் பூந்து வர்றது. பரலோகம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது கீழே வசனத்தில் நம்ம படிக்கிறோம் யார் அங்கு போவார்கள் என்று. அந்த கூட்டத்தில் ராஜாக்களைப் போல கனம் பொருந்தியவர்களும் இருக்கிறார்கள், சாதாரண ஜனங்களும் இருக்கிறார்கள். அப்ப சாதாரண ஜனங்களுக்கும் அவர்கள் அவர்கள் தேவனுக்கு விட்டிருக்காங்க. ஏன் ராஜாக்கள் தங்களுடைய பதவி அந்தந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் விசுவாசத்தை நிமித்த முதல்ல அழைந்ததாக நாம் சரித்திரத்தை பார்க்க முடியும். எத்தனையோ பணக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் ஊழியமெல்லாம் பண்ணலை ஆனாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நம்ம அப்போஸ்தல புத்தகத்தினுடைய 2-3 அதிகாரங்கள் பார்க்கும் பொழுது சபை பெறுகின்ற காலத்தில் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று எதுக்காக? ஏதோ 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கணும்னா? அப்படி அல்ல, தங்களுடைய சொத்தெல்லாம் சபைக்கு கொடுத்து சபையில் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அறிமுகத்தை யோசப்பும் அங்கு இருந்திருக்கிறார் இல்லையா? இப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள் அங்கு இருக்கிறாங்க, அவர் ஊழியமெல்லாம் பண்ணல, ராஜாக்கள் இல்ல, அவங்களுக்குள்ள கனமும் தேவன் அங்கு கொடுக்கிறார். ஏன்? என் நாமத்தை நிமித்தம் எதை விட்டாலும் 100 அத்தனை உனக்கு நான் கொடுப்பேன், பரலோகத்தின் ஜீவனையும் கொடுப்பேன். அப்ப அந்த கனத்தை கொடுக்கிறார், நித்த ஜீவனையும் கொடுக்கிறார் பரலோகத்தில். அப்ப எல்லாரும் ராஜாக்களாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தார் என்றால் ராஜாக்கள் அல்லாத சாதாரண ஜனங்கள். அவர்கள் இயேசுக்காக எதெல்லாம் விட்டார்களோ அதனுடைய 100 அத்தனை அங்கு கிடைக்கும். அப்ப அந்த கணத்தை கொண்டு போறாங்களா இல்லையா? ஆனால் எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்யாண விருந்துக்கு வந்தா எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். ஆனால் ஒரு மினிஸ்டர் வரார், எம்எல்ஏ வரார், இல்ல நமக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒரு பெரிய ஆள் வரார் அப்படின்னு வரும்பொழுது என்ன செய்வோம்? அவங்களுக்கு என்ன கொஞ்சம் இடம் கொடுக்கும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு கிணத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு இல்லையா? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கு இருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற எந்த மாற்றமும் அங்கு இல்லை. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் போன வாரம் படித்த 24வது வசனத்தினுடைய கண்டினியூஷன். 26ல் இருக்கு. 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. இதுவும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் கடைசி வசனமாக பார்க்க வேண்டும், அப்பதான் அது விளங்கும். 24க்கு பிறகு 26 பார்த்து 27 இருக்கின்ற இடத்தில் 25 கொண்டு வந்து அப்புறம் 25-27 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்றாக விளங்கும். எப்படி வழங்கும் பார்ப்போம். 27வது கடைசி வசனம், தீட்டுள்ளவனும் அருவறுப்பு உள்ளவனும் பொய்யும் நடப்பிக்கிறவனும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனே மாத்திரம் அதில் பிரவேசிப்பான். இப்பொழுது வசனம், உலகத்தால் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. இப்போ புரிஞ்சது உங்களுக்கு? இப்போ எப்படி விளக்குது பாருங்க. நான் அதை 24, 26, 27, 25 அப்படி படிக்கும் பொழுது
நன்றாக புரிந்து கொள்ள முடியும். 24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 26 உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். 27 தீட்டுள்ளதும் அருவறுப்பானதும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களை மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 25 அங்கே ராக்காலம் இல்லை, ஆகையால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. நல்லா வழங்கிடுச்சிங்களா உங்களுக்கு? இப்படி வெளிப்பாடு புத்தகம் என்பது பசில் போல இருக்கிறது, பசில் கேம் இருக்கு இல்லைங்களா? 1000 பீஸ் 2000 பீஸான பசில் கேம் இருக்கு. அதை நம்ம காசு கொடுத்து பிள்ளைங்க கொடுக்குறோம், அதை செட் பண்ணணும். அது செட் பண்ணுறதுக்கும் தலை சுத்தம், அது செட் பண்ண படங்கதான் தெரியும். அழகான வீடு மரம் எல்லாம் இருக்கும், இல்லைன்னா அது எப்படி செட் பண்றது நமக்கு தெரியாது, எப்படியும் செட் ஆகும். ஆனால் அது கரெக்டாக வச்சு போனால் தான் அதனுடைய அழகு தெரியும். அதே போல தான் இது ஒரு பசில் ரீதியாக எழுதப்பட்ட புத்தகம். இது அந்தந்த வசனம் அந்தந்த இடத்தில் ஜோடித்து வச்சு பார்த்து நம்ம படித்தால் நன்றாக புரியும். என்ன விளங்கிடுச்சு? 24 25 26 27 ராஜாக்கள் தங்கள் மகிமை கொண்டு வருகிறார்கள், பிரஜைகள் தேவனுக்காக என்னென்ன விட்டதோ அந்த கனத்தை அங்கே அவர் கொடுக்கிறார். ஜீவ புத்திரத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கோ அவர்கள் மாற்றம் அங்கு பிரவேசிப்பார்கள். பிரவேசத்தை பற்றி சொல்லிட்டு வருகிறார், அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப ராஜாவாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியோட ஜீவ புத்திரத்தில் பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். நீ ஒரு சாதா பிரஜையாக இருந்தாலும், படுக்கை இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் தூங்குற பிரஜையாக இருந்தாலும் உன் பெயர் ஆட்டுக்குட்டியோட ஜீவ புத்திரத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ உள்ள பிரவேசி, அதான் டிக்கெட், அப்பதான் உள்ள பிரவேசிக்க முடியும். அந்த கணங்கள் வித்தியாசம் உண்டு, ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் ஒரே வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஏன் அப்படிதான் சொல்லப்பட்டது? அங்கு ராகாலம் இல்லை, அதனால் பகலில் அதனுடைய வாசல் என்ன பண்ணவில்லை, மூடப்படவதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ராகாலம் இல்லை, பகலில் மூடலையா? ஆக்சுவலாக ராக்காலத்தில் தானே மூடணும், பகல தானே திறந்து வைக்கணும். இப்போ நம்ம வீடு என்ன செய்வோம், நைட்டு படுக்க போகும்போது ஒன்றுக்கு மூணு லாக்கு கேட்டு மூணு செக்கிங், ஏ அங்கே மெயின் டோர் அடிச்சிருக்கா, இங்கே பேக் டோர் அடிச்சிருக்கா, விண்டோ அடிச்சிருக்கா, ஏன்னா எவ்வளோ கை போட்டுவாங்க உள்ள காலம் அந்த மாதிரி இருக்கீங்க. இதுக்கு போகாமல் நாய் இருக்கும், 4 நாய் இருக்கும் வீட்டில், அதுவும் போக முன்னாடி சேனல் வாட்ச் மேனே நீ பாட்டுவோம், இதுவும் போகாமல் இந்த காலம்தான் இருக்கு சிசிடிவி கேமரா. நாளைக்கு என்ன வருதுன்னு தெரியல, செக்யூரிட்டி எப்போ செய்கிறோம், நைட்டு செய்கிறோம். ராக்காலம் இருக்கிறபடியா? ஒருவேளை பூமியில் ராக்காலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது தேவையில்லை. ஏன் யாரும் தூங்குறது இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க வராங்க, வெளியில் யாரும் பண்ணி கேட்போம், நம்ம ராக்கால் நம்ம தூங்குறோம், அப்போ இவங்கெல்லாம் விழிச்சிட்டு இருக்கணும், அதான் விஷயம். ஆனால் பட் இங்கே வசனம் தலைகளாக இருக்கு, ராக்காலம் இல்லாதபடியால் பகலில் கதவுகள் மூடப்படவில்லை. புரிதுங்களா என்ன டிஃப்ரெண்ட்? நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து இல்லாத நடக்கிறது தான். இப்போ ராத்திரி திருடம் வர்றது, இப்போ திருடம் எப்போ திரும்ப வரா, பகலில் தான். புரியுதுங்களா? அவன் நல்லா தெரியும், 12 ஒரு மணிக்கு இந்த சீரியல் ஓடுது, வீட்டில் இருக்கிறவங்க அதை முழுகிட்டு இருப்பாங்க சாயந்தரம், 10:11 இந்த சீரியல் ஓடுது. இப்போ இப்போ நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிட்டு இருப்பாங்க. வேணும்னு இங்கே வந்து சும்மா கதவை ஒரு தட்டுவோம், ஆனால் உள்ள ஸ்டீவ் ஓடுற சவுண்டு கேட்கும், கதவை தட்டுவோம், யாரும் பார்த்தேன்னு யாரும் கேட்கல, ஓ அப்போ மூடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, அம்மானு கூப்பிடுவான், அப்போ எந்த சத்தமும் வரல, அந்த டிவி நல்லா ஓடுது. ஓ மெதுவோ, ஏன்னா ஏற்கனவே பல விதமாக உள்ள வந்திருப்பான். இதான் நடக்குது இப்போ, சேல்ஸ்மேனாக அப்படியே 4-5 பேர் வந்திருப்பாங்க, இந்த புக்கு விற்கிறவா அங்கே விற்கிறவன் வந்துப்பா, அப்படியே பார்த்தே வந்துட்டு இந்த டைமில் போனால் இந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டேன். இப்போதைக்கு லேட்டஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், போலீஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம், நைட்டு சிசிடிவி வாட்ச் மாதிரி நாய் இருக்கிறனால ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்கு, டே இதெல்லாம் ஆஃப். இப்போ அந்த மாதிரி நடக்குது, காலம் சமீபமாகுது இல்லையா? இது ஒரு வேடிக்கைக்காக நான் சொன்னேன். அதே போல் பரலோகத்தில் வந்து ஜனங்களை ஏமாற்றுவாங்க என்ற அர்த்தம் அல்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ராக்காலமும் இல்லை,
கதவு மூடுற பழக்கமும் அங்க இல்லை. இவ்வளவுதான் நம்ம அதுல பார்க்கணும். ராக்காலம் இல்லாதபடியா பகலில் கதவு மூடப்ப ராத்திரி என்ன திறந்து வைக்கிறேன் மூடி வைக்கிறாங்களா? கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? ராக்காலம் இல்லாதபடியால் பகலில் கதவு மூடுறது இல்லை. அப்ப நைட் என்ன பண்றாங்க? நல்லா யோசிங்க, அந்த அது கேள்விக்கு பதில் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய வசனம் தானே அது. அங்கு ராக்காலம் இல்லாதபடியால் பகலில் கதவுகள் மூடுறது. அப்ப ராத்திரி மூடுறாங்களா? அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்ல, அங்கு ராக்காலம் இல்லை. நல்லா வளங்க இப்ப அந்த வசனம். அங்கு ராக்காலம் இல்லை, பகலில் கதவு மூடுவதில்லை. அப்ப ராக்காலம் இல்லைன்னா எப்பவுமே என்ன இருக்காங்க? எப்பவுமே பகல் தான். ஆமே, இதற்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிராஸ் குவஸ்டின் ஆர்கியூ பண்றவங்க ராக்காலம் இல்லைல்ல, பகல்ல மூடுறான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்ப நைட் என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க. அங்கதான் சொல்லியிருக்கு இல்ல, ராக்காலம் இல்லை. அப்படின்னா எங்க அர்த்தம்? எப்பவுமே பகல் தான். ஏன் ராக்காலம் இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் ராக்காலம் இல்லாம இருக்கு? தேவனுடைய மகிமை அதெல்லாம் இருக்கு. நான் சொல்லுங்க, ராம் இருந்தால் பகல் இருக்கணும், பகல் இருந்தால் ராவ் இருக்கணும். இது ரெண்டும் மாத்தி மாத்தி வந்த என்ன என்ன அர்த்தம்? ஒரு நாள் கவுண்ட் ஆகும் இல்லையா? ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தால் ஒரு நாள், ஏழு நாள் சேர்ந்தால் ஒரு வாரம், நாலு வாரம் சேர்ந்தால் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம். இப்படி உள்ள கால்குலேஷன் அங்கு கிடையாது. ஏன் இல்லை? அங்கு நித்தி நித்தியமான தேவனத்தில் வாழ போறோம். அங்கு இரவு பகல் என்ற நாள் கவுண்டிங் அங்கு இல்லை. அதனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராக்காலம் இல்லை, எப்பொழுதுமே பகல். அப்ப நாள் என்ற கணக்கு, 24 மணி நேரம் என்ற கணக்கு அங்கு கிடையாது. கிளாக் அங்கு கிடையாது. சூரிய அஸ்தமானம் சூரிய உதயம் அங்கு கிடையாது. அதெல்லாம் போச்சு இல்லையா? சந்திரன் போயாச்சு, சூரியன் போயாச்சு, நட்சத்திரங்கள் போயாச்சு. இப்ப தேவனுடைய மகிமை அங்கு விளக்காது. இப்ப தேவனுடைய மகிமை விளக்காக இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமென். 10 நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். இந்து கோயில் இருக்கிற மாதிரி 6 மணி 7 மணிக்கு பப்பப்பேன மியூசிக் அடிச்சு கடவுள் அவ்வளோதான், கர்ப்பகிரகத்தில் தூங்கிட்டார், மூடிட்டார். இத்தோட 4 மணிக்கு மியூசிக் எடுப்பது அவர் எடுப்பணும். இஸ்ரோலின் தேவனுக்கு அப்படி அவசியமே ஆமே. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் அங்கு ராக்காலம் இல்லை. அப்படின்னா அங்கே பகல் காலம் என்றதும் இல்லை. எப்பொழுதும் வெளிச்சம் இருக்கும். கதவு என்ற மூடுற விஷயமே கிடையாது. ஏன்னா அங்கே கதவு கிடையாது. நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. முத்துக்களால் வாசக்கதவு தான் இருக்குமே தவிர வாசக்கால் இருக்கு. அங்கு மூடுற கதவு செஞ்சிருக்காங்க. நல்லா யோசிங்க, வசனம் படிக்கும் படிச்சோம் இல்லை நம்ம. அங்க என்ன இருக்கு? கேட் இருக்கு, டோரு கிடையாது. இருந்தால் தானே அது மூடுறது. நாம் புரிந்து கொள்ளும் படிக்கு, நாம் சிந்திக்கும் படிக்கு. இன்னொன்று திருஷ்டாந்தமாக ஞானார்த்தமாக யோவானுக்கு இந்த விஷயத்தை ஆவியானவர் காண்பித்தது. அதை நாம் புரிந்து கொள்ள இப்படி நாம் புரியும் பொழுதுதான் நம்முடைய மனக்கண் திறக்குது. ஓ, இல்ல பரவாயில்ல, இப்படி இப்படி இப்படிதான் ஒரு ஐடியா நமக்குள் வருது. அதனால மறுபடியும் சொல்றேன், பரலோகத்தை பத்தி திட்டம் தெளிவா அதனுடைய அளவு நீளத்தில் இருந்து சொன்ன எந்த புத்தகமும் உலகத்தில் இல்லை, இந்த பைபிளை தவிர. ஆமே. இந்த மாதிரி விஷயங்கள் நாம் இந்த கடைசி 21 அதிகாரத்துடைய கடைசியில புரிந்து கொள்வோம். இன்னும் அதுல இருக்கிற ஒரு விஷயம், ஜீவ புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் பிரவேசிப்பார். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதியாச்சு, என் பேர் எழுதியாச்சு இல்ல, என்னமேனா இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம். எழுதியாச்சுல பேரு, இஷ்டத்துக்கு வாழ்ந்தாச்சுன்னா இஷ்டத்துக்கு வாழலாம், அணுங்கு போக முடியாது. எப்படின்னா பேர் எழுதினவர்கள் எப்படி இருக்கணும்ன்ற டைம் டேபிள் விஷயம் சிலபஸ் கொடுத்துருக்கு, அதை நம்ம பார்த்தோம். நீ அப்படியும் வாழணும். ஆன்லைன்ல ஐஆர்டிசியில டிக்கெட் புக் பண்ணியாச்சு, பேர் எழுதியாச்சு உங்களுடைய சாட்ல, இத்தனை நம்பர் கம்பார்ட்மெண்ட், இது பெர்த், இது சீட்டுன்னு உங்கள்ட்ட பேரெல்லாம் எழுதியாச்சு, அந்த டைம்ல ஒட்டியாச்சு, புரியுதுங்களா? ஆனா போற வேலை குடிச்சு ரோட்ல படுத்துட்டு ட்ரெயின் டைம்ல ட்ரெயின் போச்சு. ஐயோ, என் பேர் எழுதியிருக்கே, உன் பேர் எழுதினா பிரயோஜனம்? நீ அங்கே இருந்தியா? அந்த ஸ்பாட்ல நீ இருந்தியா? அந்த டைமுக்கு எப்படி வரணும்னு சொல்லியிருக்கிறான் ஐயா. குடிச்சு ட்ரெயினில் இப்போலாம் குடிச்சு ட்ரெயினில் போனால் ஃபைன் அடிக்கிறாங்க, கடந்து போச்சு.
ட்ரெயினில் குடிக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணி வெளியில் போடுறாங்க. இப்போ அதெல்லாம் சட்டங்கள் மாறிக்கிட்டே வருகிறது. அப்போ எப்படி வரணும்னு இருக்கு? ஊரில் இருக்கிற லக்கேஜில் தூக்கிட்டு போக முடியுமா ட்ரெயினுக்கு? தேவைக்கு தான் கொண்டு போக முடியும். ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்போ எப்படின்னு வரணும், எப்படி வரக்கூடாது, எல்லாம் சிஸ்டம் நாளடை நாளடை சொல்லிக்கிட்டே வராங்க. புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங் தான் இப்போ. முன்னா அப்படி இல்லை, ட்ரெயினில் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபுல்லு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ ரோட்லேயே ஊதக்கூடாது, அந்த மாதிரி அடிச்ச விஷயம் இல்லை. எப்படி வாழணும் உலகத்தில்? அதே போல தான் பேர் எழுதப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பேர் எழுதப்பட்டவன், என் பேர் எழுதப்பட்டது என்ற சிந்தனையில் இந்த பூமியில் அவர் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் எழுதப்பட்டதுடைய பிரயோஜனம் உன்னை அனுபவிக்க முடியும். திருப்பி பார்ப்போம், பேர் எழுதப்படலை ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக வாழ்ந்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமே நல்லா வளர்க்குதா உங்களுக்கு? பேரும் எழுதப்பட வேண்டும், நான் அதன்படி வாழ வேண்டும். பேர் எழுதப்படலை, நான் நன்றாக வாழ்ந்தேன். வசனம் சொல்லுகிற திசைய புத்தகத்தை படிக்கும் பொழுது 65 அதிகாரத்துலாம் இருக்கு, உன்னுடைய நீதி கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்குள்ள கந்தையாக இருக்கிறது. பெற்ற நீதி கிரியைக்கு தான் பிரயோஜனம், பேர் எழுதப்படாமல் நீதி கிரியைக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க கம்பார்ட்மெண்ட்ல பேர் எழுதி போட்டாதான் இத்தனை நம்பர் போகின்னு தெரிஞ்சுட்டு நீங்க போக முடியும். இல்லாம என்கிட்ட காசு போன இருக்கு, அங்க போக முடியுமா? போக முடியாது. அவன் பிச்சைக்காரனா இருப்பான், ஆனா பிச்சை அம்மா தாயேன்னு காசு எடுத்ததுல புக் பண்ணி வச்சிருப்பான் டிக்கெட். அவன் கரெக்டா போய் உட்காரு, இவன் உட்காரா, நானே எத்தனை பேர் உனக்கு பிச்சை போட்டுருக்கேன்னு எனக்குள்ள போக முடியாதான்னு கேட்டு உள்ள போக முடியுமா? ட்ரெயினுக்குள்ள முடியாது. உன் பேர் அங்க எழுதிருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், உன்னுடைய பேரை எழுதப்படலாம், உள்ள போக முடியாது. பேரப்பட்டாச்சு, நீ அதுக்கேத்தபடி எல்லாம் செய்யணும், இல்லைன்னா உள்ள நீ அப்போ போக முடியாது. அதே போலதான் டிகிரி படிச்சா கவர்மெண்ட் வேலை, ஆனா படிச்சவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கா? கிடைக்கிறனா டிகிரி வேணும், ஆனா டிகிரி இருக்கலாம். அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதே போல பேர் எழுதப்பட்டவன் தான் உள்ளே போவான், கரெக்ட், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா பேர் எழுதப்பட்ட எல்லாரும் உள்ள போக முடியுமா? முடியும். அவன் அதன்படி வாழ்ந்தான். பேர் எழுதப்பட்டவன் சொல்லிட்டு என் இஷ்டத்தின்படி வாழ்ந்தால் உள்ள போக. விஷயங்கள் நாம் இந்த 4 வசனத்தில் பார்க்கின்றோம். தொடர்ந்து 22 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை நாம் பார்ப்போம். பின்பு பழங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஞானார்த்தமாக எழுதப்பட்டது. வெளிப்பாடு புத்தகம் என்பது ஞானார்த்தமாக எழுதப்பட்டது. இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம் இல்லையா? ஒன்றொன்றுக்கும் அந்த அர்த்தத்தை பார்த்து 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 பார்த்துட்டு வர சொல்லிக்கிட்டே வரேன் நான். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பின்பு பழங்கு கொப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவரும் ஆட்டுக்குட்டியாளருமாயிருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இப்ப இங்க ஒரு நதி இருக்கு, இந்த நதி போனா தண்ணி இருக்கும், அது தண்ணி இருக்கு. அப்ப தண்ணீர்ல இருக்கு, அங்கதான் தாகம் இல்லையே. அப்ப தண்ணி இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அங்க நம்ம வேலை செய்யலையே, அங்கு இருளும் இல்லை பகலும் இல்லை. இரவும் பகலும் அங்கு கிடையாது. பசிதாகம் என்பது அங்கு கிடையாது. தேவனுடைய மகிமையே அங்கே சுற்றிட்டு இருக்கு. இன்னொன்று, அங்கு பாக்டீரியாக்கள் கிடையாது, மாம்ச சரீரம் அங்கு கிடையாது. வேறு நாட்டை வந்து புரிகிறது, நான் சொல்கிறது புரியுதுனால. அங்கு நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஏது வேறு, அதுக்கு ஏது பசி, அதுக்கு ஏது தாகம், அதுக்கே. அப்போ தண்ணீர் என்றால் என்ன? ஆனால் வசனத்தில் இருக்கு, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பின்பு பழங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. பழங்கு போல் என்ன தண்ணி? அது ஜீவ தண்ணீரான சுத்தமான நதி. இது எங்கிருந்து வருகிறதா அதான் யோசிக்கணும்.
சிங்காசனத்திலிருந்து வருது. அப்ப சிங்காசனம் ஒரு மலையா, மலையில இருந்து நதி வரணும், நல்லா புரிதல் உங்களுக்கு, அங்கிருந்தானே நதி வரணும். இந்த கொள்கையை பாருங்க, நிறைய போன தடவை நம்ம பார்த்த மாதிரி குருடர்கள் யானை பார்க்க போனாங்க. ஒருத்தன் சொன்னா யானை ஒரு தூணுன்னா, ஒருத்தன் சொன்னா கயிறுனா, ஒருத்தன் சுழலுன்னா, ஒருத்தன் அதுனா இதுனா, அந்த மாதிரி தான் இப்படிப்பட்ட சில வசனங்கள் அங்கும் இங்குமாக ஆதி காலத்தில் உள்ளவர்கள் படிச்சிருக்காங்க. தமிழ்ல பிரிண்டை வந்தது 1500 மேல தான். ஆனா லாட்டின்லயும் கிரீக்லயும் இதெல்லாம் 2000 வருஷம் இருக்கு. அங்கிருந்து குடியேறி பகர்ந்து குடிபகர்ந்து வந்த ஆரியர்கள் இந்த ஒரு சில விஷயங்கள் காதல் கேட்டிருக்கலாம். இந்த ஒரு சித்தனைகள் தேவனிடத்திலிருந்து தண்ணி புறப்பட்டு வருகிறது என்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். என்ன ஆயிடுச்சு, சிவனுடைய தலையிலிருந்து நதி புறப்படுது, புறப்படா இல்லையா? கங்கா பிறப்பு சிவன் தலையிலிருந்து, எப்படி அந்த சித்தனை பாருங்க. எங்கெல்லாம் தண்ணீர் விட்டுருக்கோ அதுக்கு மேலெல்லாம் கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துடைய பேர்ல தேவி இருப்பான், தான் தேவதை. காவேரி, யார் காவேரி? நல்லா யோசிக்க. தலக்காவேரி போயிருக்கீங்களா? போகலன்னா பாருங்க, அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது, காஞ்சி கிடக்கும். ஆனால் சில்வரில் கோல்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இதை கட்டி சதுரமாக வச்சுருப்பான். அதுக்குள்ளே பாருங்கணும், பார்த்தா ஒன்றும் பண்ணாதான் தெரியுது. அப்படின்னா சொல்கிறான்னா அது வருஷத்தில் 7 தண்ணி அப்படி குதிக்கும். என்றைக்கு அந்த 7, அந்த டேட்டை வந்து பார்க்கலாமே, அந்த 7 இல்லவே இல்லை. நீ எந்த மாதம் போனாலும் சொல்லுவாங்க, எந்த 7 போனாலும் சொல்லுவாங்க, அது அந்த அந்த 7 சார். உதாரணம் ஜனவரியில் வரணும் சார், ஜனவரியில் போனால் அவன் சொல்லுவா மார்ச்சில் இருந்தான். ஆனால் நீங்கள் திருப்பி எப்போ மார்ச்சில் போக போகிறீங்க? மார்ச்சில் போனால் சொல்லுவான் அது ஏப்ரல் என்னுவான், அது ஜனவரியில் வந்து போச்சே. இப்படி சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. தான் நடக்குது. யாராலும் பார்த்தவங்க ஒருத்தங்கிறத சொல்லுங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கேளுங்க. தலக்காவிரியில் போய் அந்த காவேரி உண்டாகிற இடம் ஸ்பாட்டு, இன்னும் கேட்டால் அதுக்கும் மேலே மலை இருக்கு, அங்கேருந்து தண்ணி வருது. அப்போ இதுதான் தலை, இவனா சொல்லிட்டு அந்த இடம் தான் இப்போ காவேரி அம்மா. அப்போ அந்த கடவுள்கிட்ட இருந்து தண்ணி வருது, அதுக்கு கோயில் கட்டி அந்த பயிர் விஷயம். இந்த சிந்தனை அந்நிய ஜாதிகளுக்கு, இந்த சிந்தனை எங்கே இருந்து போறதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருந்து தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து தண்ணி வருது. அது ஜீவத்தன்மை. ஐயா கங்கால போறான், சிவத்தலையில கொஞ்சம் எடுக்கிறான், தலையில இது பண்றான், தண்ணி கடவுள்ன்றான். பீச்சில் போனா கடல் தண்ணி எடுத்து தலையில எடுத்துருவான். எல்லாம் பட்டது நீங்க பார்க்கலாம். இந்த சிந்தனை எங்க இருந்து கிடைச்சிது? வேதத்துல இருந்து தான் கிடைச்சிதாங்க. நான் இது 2000 வருஷம் கொண்டு இருந்து அப்புறம் அது கதை கட்டி கதை கட்டி கதை கட்டுறதுலாம் மன்னாதி மன்னங்களாச்சு நம்ம ஆரியத்தில், அது சந்தேகமே இல்லை. உதாரணம் தான் இப்போ நேற்று நடந்த ஜட்ஜ்மெண்ட், கதை கட்டி 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 கடைசியில் கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னார் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டு? சரித்திரம் முக்கியமல்ல, விஞ்ஞானம் முக்கியமல்ல, ஜனங்களோட நம்பிக்கை தான் முக்கியம் தான். அதனால தான் தீர்ப்பு கொடுக்கு. ஏன்னா அவரு பிராமின், ரஞ்சன் ககோய் யாரு? அவர் பிராமின். அப்ப என்ன சொன்னா, எனக்கு சரித்திரம் முக்கியம் அல்ல, விஞ்ஞானமும் முக்கியம் அல்ல, பிறகு எதுதான் உங்களுக்கு முக்கியம்? நாங்க சொல்றதும் எங்களுக்கு முக்கியம் தான். அதுக்கு அர்த்தம், அதுக்கு எதாவது பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீ ஜட்ஜா இருந்தா இஷ்டத்துக்கு ஆளுதான்னு அர்த்தம். அதுல சரித்திரமோ விஞ்ஞானமோ அங்கே தேவையில்லை. அந்த மாதிரிதான், ஏன்னா சரித்திரம் சொல்லி அவங்களுக்கு ஜெயிக்க முடியல. பதில் சொல்லியாச்சுன்னா ராம மண்டபத்துக்குள்ள போயிடும், அதோட இப்படி சொல்லி தான் ஜெயிக்கணும். ஆனால் இது தீர்ப்பு வந்து ரொம்ப நல்லதாச்சு. இந்த நேரத்தில் இது சொல்கிறேன், ஏன்னா இப்போ தான் நிறைய இந்துக்கள் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் திரும்பிட்டாங்க. இந்த தீர்ப்பு வந்தது இந்துக்களுக்கு சாதம் நினச்சிட்டாங்க, நிறைய இந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்றால் த்ரேதா யுகம் பொய்யா? பதில் சொல், நீயே பதில் சொல்லி ஆகணும். த்ரேதா யுக கணக்குகள் பொய்யா? தசாவதாரம் பொய்யான்னு யார் கேட்கறது? முஸ்லிமான் கேட்கல, கிறிஸ்தவன் கேட்கல, ஹிந்துக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரத்துலேருந்து ஆரம்பிச்சாச்சு, டிவியில் டிபேட்டுக்கு மேலே டிபேட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ இது பொய்யா அது பொய்யா, எது உண்மை? தேவன் செய்யறது சில நேரத்தை செய்யறாங்க. பின்பு
கொண்டு பறந்து போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவன் ஆட்டுக்குட்டியாரோட சிங்காசனத்திலிருந்து வருது. இப்ப நம்ம இதே விஷயத்தை திரும்பி பார்ப்போம். சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருப்பாங்க? ராஜா இல்ல, உலக பிரகாரமா சிங்காசனம் யாருக்கு? மைசூர்ல போனீங்கன்னா மயூர சிங்காசனம் இல்லையா, தங்கத்துல ராஜா உட்காரு. சரி, ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வது என்ன அர்த்தம்? மௌனமா இருக்கிறதா? இல்ல, தன் அதிகாரத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எதெல்லாம் செய்தார், தன்னுடைய முன்னோர், பிறகு என்னென்ன நம் நாட்டுக்கு வர வேண்டும், இப்படி ஜனங்களிடத்தில் ராஜாக்கள் அது மந்திரிகளிடத்தில் தன்னுடைய விஷயத்தை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அவர்களுடைய உரையாடி கொண்டிருப்பார். உரையாடல் இல்லையா ராஜாசனத்தில் உட்கார்ந்து. உதாரணமா நம்ம எஸ்தர் புத்தகத்தில் பார்க்குறோம், ராஜ சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார், பரமேஸ்வரம் போக முடியாது, ஆனால் நான் போகிறேன், செங்கோலை காட்டியாச்சுன்னா என் உயிர் தப்பிட்டு இல்லைன்னா எனக்கு அங்கே சா அனுமதி இல்லாமல் உள்ள போய். இப்போ ராஜ சிங்காசனம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார், இது நல்லா விளக்கிடுச்சிங்களா? இப்போ சிங்காசனத்தில் நீதியின் சாரி ஜீவத்தண்ணீரான ஊற்று வருகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, சமயத்தினிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்குறார், தாகமாக இருக்கிறது குடிக்கத்தான்னு கேட்குறார். அங்கே சில நேரம் அவர் சொல்கிறார், நான் நீ யகூதனாச்சே சமயத்தில் வந்து கேட்பியா, அது இது இல்லையா அப்படி இல்லையேன்னு சொல்கிறார். உடனே இயேசு சொல்ற பதில் தான் இங்கே இருக்கிறது. அவர் என்ன சொல்றார்? நான் தருகின்ற தண்ணீர் நீ குடித்தார், உனக்கு தாகமே இருக்காது, மட்டும்தான் உன்னில் ஜீவ நதி புறப்படும், ஜீவ ஊற்று உண்டாகும். ஜீவ ஊற்று என்ன? தண்ணீர் என்ன? ஊற்று என்ன? நதி அது தேவன் பேசுகிறது, தேவனுடைய வாசனம். தேவனுடைய வாசனம் நம்ம சொல்றோம், என்ன அது தேவனுடைய வாசனம்? தேவன் சொன்னது, தேவனுடைய பேசுதல எழுதி இருக்குதுல்ல. அப்ப தேவனுடைய வசனம் தண்ணீர், அதான் சிங்காசனத்துல இருந்து தண்ணீர் வருது அப்படின்னு அர்த்தம். சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அங்கிருந்து ஜீவ தண்ணீர் ஆகிய வசனங்கள் வந்து கொண்டே நல்லா விளங்கிடுச்சு உங்களுக்கு. இது பழங்கு கோப்பானது, ஏனால் தவறு என்பது அதில் இல்லை, அழுக்கு என்பது அதில் இல்லை. கிறிஸ்டல் கிளியர், கேட்கிறவர்களுக்கு சந்தேகம் வேண்டாம். உங்களை சந்தேகத்துக்குள் வழி நடத்தாமல் அழுக்கில்லாமல் கிறிஸ்டல் கிளியரான தேவனுடைய வசனம் அங்கு இரவும் பகலும் இல்லாதபடியால், தேவனுடைய மகிமையே நம்மை வழிநடத்திக் கொடுக்கிறபடியால், அந்த மகிமையில் இருக்கிற தேவன் சிங்காசனத்திலிருந்து நம்மிடத்தில் பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த தண்ணீர் வந்து ஆமே விளங்கிடுச்சிங்களா? இல்லைம்மா, தண்ணீர் நினைச்சு ஜீவ தண்ணீர் நதி போல எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் வசனம் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப தண்ணீர் வருகிறது என்றால் பழுங்கு போல கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா அந்த தண்ணியில எந்த விதமான அழுக்கும் இல்லை, அந்த வசனத்தில் குறைபாடு இல்லை, கேட்கிற நமக்கும் குறைபாடு உண்டாகாது, கேட்கிற நமக்கும் எந்த கன்ஃபியூஷனும் உண்டாகாது. கிறிஸ்டல் கிளியர், இதை நாம் புரிந்து கொள்ள, எங்கிருந்து வருகிறது? சிங்காசனத்தில் இருந்து வருகிறது. சிங்காசனத்தில் யார் இருக்கிறார்? தேவனும் தேவாட்டிக்குமான சிங்காசனம் கொஞ்ச நேரத்தில் செய்யறது சைஸு கொஞ்சம் யோசிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் அநேகம் போற, இதெல்லாம் திங்க் பண்ணுங்க. மினிமம் 2,000 to 3,000 கிலோமீட்டர் சைஸ் கொடுத்துருக்க நம்ம ஞாபகம் இருக்கா? அப்போ 2,000 to 3,000 கிலோமீட்டர் ஸ்கொயரான ஒரு இடத்துல சிங்காசனத்தை போட்டு அவர் அங்கிருந்து இத்தனை ஜனங்களோட விஷயங்கள் பேசுகிறார், சொல்லுகிறார். நமக்கு அவ்வளோ சொல்ல வேண்டிய பிரச்சனையாக அங்கே போனோம், ஐயோ ஆண்டவரே பூமி இப்படி இருந்தேன், ஐயோ ஆண்டவரே பூமி அப்படி இருந்தேன், ஐயோ ஏன் பார்த்து இப்படி, இந்த விஷயங்கள் அங்கு இரவும் இல்லை பகலும் இல்லை உரையாடல் நடந்து கொண்டே தேவனை நம் துணித்து பார்த்து கொண்டே இருப்போம் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. இதுதான் அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் அங்கிருந்து வரும். இந்த தண்ணீருக்கு தான் கர்த்தர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில்,
நீதிக்காக பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். அந்த திருப்தி அடையும். இந்த தண்ணீர் குடிச்சு நான் திருப்தியாகிறேன். அதனால்தான் இதே வழிபாடுல நம்ம படிச்சோம், அவர் அவருடைய கண்ணீர்களை துடைப்பார். அப்ப இப்ப தொடங்கலையா, இது தொடச்சாச்சு, இன்னும் தொடச்சாலும் உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. அது அங்க போனதான் அவர் துடைக்கிறார். எப்படி துடைக்கிறார்? இந்த ஜீவ தண்ணீர் கொடுத்து நம்முடைய தாகத்தை. புரிதலா, ஜீவ தண்ணீர் எப்படி போகுதுன்னு? பளிங்கு கொப்பானது என்றால் எந்த அழுக்கும் இல்லாமல் திட்டம் தெளிவாக அவர் மனிதர்களுடன் நம்மளுடன் அவர் பேசுகிறார். ஆமே. மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அலைங்க.